இதுக்கு தான் இந்த மாதிரி என்ன சொல்ல முடியும். வந்த இளைஞர்களுக்கு கேட்கிறவங்களுக்கு யாரெல்லாம் இருந்தாப்பா இல்லத்தை வந்து செய்தி ரொம்ப அற்புதமான செய்தி. நேரம் இதற்கு பதில் சொல்ல தந்தை என்ற தலைப்பில் சொல்ல வேண்டியதில்லை. பட்டிமன்றம் பேசுற போது வச்சுட்டேன் கட் பண்ண வேணாம், அப்படியே கொண்டு வச்சுக்கேன் வச்சுக்கிறேன். ஃபுல்லா இருந்து அமுக்கலாம், நீ அமுக்காத முடியோட்டி செந்தமிழே கரும்பே நருந்தேனே, தேனினை மூச்சினை உனக்களித்தேனே, நெய்ந்தாயெனில் நெய்ந்திடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என அன்னை தமிழை வணங்கி நம்ம உள்ள நம்மை சுற்றியுள்ள எல்லா கிராம மக்களையும் காத்து ரட்சிக்கும் பத்திரகாளி அம்மனுடைய அல்லாஜியுடனும் நடுவர்களிட்ட அனைவரையும் நம் ஊர் பொதுமக்களையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், என்னிடம் நூறு இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகையே மாற்றி காட்டுறேன். அதே மாதிரி நம்ம ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நண்பர்கள் குழு அமைப்பு அந்த ஊரையே மாத்தி காமிக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனா அதாவது இந்த பொங்கல் நிகழ்ச்சினா என்ன நினைப்பாங்க, அவங்க பாடலாம் ஆடலாம் பங்குலுக்கலாம் சண்டை பிரச்சனை இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த இளைஞர் எல்லாம் சேர்ந்து இந்த நம்மளுடைய ஊர் மக்களுக்கு ஒரு அறிவை புகுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற அருமையான ஒரு ஐடியாவோட இங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ஸ்டார்ஸ் நண்பர்களுக்கு நம்ம ஊர் பொதுமக்கள் அனைவரும் கையை தட்டுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஏரியாவில பட்டிமன்றம் உருவாகணும், பட்டிமன்றத்துல பேச்சாளர்கள் உருவாகணும் அப்படிங்கிற பேராவலோடு இந்த சிறப்பாக எங்களை வழிநடத்தி சொல்லிக் கொள்ளக்கூடிய அண்ணன் பல்வேறு அண்ணன்களை இந்த நேரத்துல நன்றி கூறி பேச ஆரம்பிக்கிறேன். அண்ணன் சொன்னாரு, அதாவது எல்லாம் அமைதியா கவனிங்க, இன்னைக்கு வந்து அம்மாங்கிறது ஒரு 10 மாசம் சுமக்கிறது அப்படிங்கிறது இயற்கை கொடுத்த ஒரு கொடை. அந்த ஒரு கொடைய வந்து பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு காவியமும் சரி சினிமாவும் சரி ஒரு வியாபார யுக்தி அது. இன்னைக்கு அம்மாவை புகழ்ந்து பேசுறதுங்கிறது ஒரு அம்மா சென்டிமெண்ட் தான் அந்த படம் ஓடியும். இன்னைக்கு வந்து ஒரு படம் ஓடணும்னா மெயினா அம்மா சென்டிமெண்ட் இருக்கணும். அம்மா சென்டிமெண்ட் என்ன, ஒரு 10 மாசம் ஒரு பிள்ளைய சுமக்குது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட். ஆனா இது தெரியாது, அப்பா வழியவே அவரால் பிள்ளையை சுமக்க முடியாட்டியும் வழிய வந்து அந்த குடும்பத்தையே ஆயுள் முழுவதும் தன் முதுகில் சுமக்கிறவர் யார் சொல்லுவாப்போம், யார் சொல்லுவது? அம்மாவுக்கு இயற்கை கொடுத்த கூட 10 மாசம் மட்டும்தான் சுமப்பா, ஆனா ஆயுள் முழுவதும் அந்த குடும்பத்தை தானே வழியே வந்து முதுகில் சுமக்கிறவர் யாருன்னா அப்பா தான். அது அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அவருக்கு தலைக்குட்டு வந்துட்டாருங்கிறான பேசுறாரு அன்னை. அப்ப அண்ணன் இளையமான சொன்னாரு, எந்த பிள்ளையாவது அப்பாட்ட நின்று எழுத்துக்கு பேசியிருக்காங்க பக்கத்துல இருந்து பேசியிருக்கா பாசமானு? நான் சொல்றேன் கவனிங்க, 5 வயசுல ஒரு பிள்ளைக்கு 5 வயசு வரைக்கும் அப்பாங்கிறவர்தான் சூப்பர் ஹீரோ. கவனிச்சுக்கே 5 வயசு வரைக்கும் அப்பாங்கிறவர் சூப்பர் ஹீரோ. அதே அந்த பையனுக்கு 10 வயசு வந்த உடனே அப்பா அடிக்கடி முழங்குவாரு, ஆனா ரொம்ப நல்லவருன்னா. அதே நேரத்தில் அவனுக்கு பாருங்க வயசு ஏறுது, 5 வயசு வந்தோடனே அம்மாவை பார்த்து உன் புருஷன் ரொம்ப கண்டிச்சு வை, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட கிராஸ் பண்றாரு அம்மா. அம்மாவோட புருஷன் என்ன வேணும் அப்பா வந்து சொல்ல மாட்டான், எனக்கு உன் புருஷன் ரொம்ப கண்டிச்சு வை, ரொம்ப என் விஷயத்துல கிராஸ் பண்றாரு அப்படிமா. அதே 20 வயசு வந்தோடனே எப்படிமா இந்த ஆடை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துற அப்படிமா. அதே 30 வயசு வந்தோடனே எப்ப பார்த்தாலும் இவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதனால இவர்கிட்ட பேச்ச நிறுத்தியான அப்பாட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். 40 வயசு வருது, அவங்க ஒரு தந்தைங்கிற ஸ்தானத்துக்கு வர்றான், அப்ப அவருக்கு மனசு லைட்டா வருது அப்பா ரொம்ப நல்லவரு
ஆனா அடிக்கடி கத்தி பேசுவாரு. ஆனா அப்பா நல்லவருங்கிறான். 50 வயசு வருது பாரு நல்லவர்கள் கவனிக்க முக்கியம். 50 வயசு வரும்போது அவன் என்ன நினைக்கிறான், அவளுக்கு அப்பா இல்லை, இப்ப அப்பா இல்லை, அப்பா இறந்துடுறாரு. அப்பதான் சொல்றான், அப்ப நினைக்கிறான், அப்ப அவனுடைய பிள்ளைகள் கவனிக்க, அவருடைய பிள்ளை பேர பிள்ளைகள்கிட்டையும் ஊர்லயும் சரி உறவுகள்கிட்டையும் என்னமா சொல்லுவான், எங்க அப்பா அந்த காலத்திலையும் சோருக்கு கஷ்டப்படுற நேரத்துல எங்களை எல்லாம் மூட்டை தூக்கி எப்படி வளர்த்தாரு தெரியுமா அப்படி சொல்லுவான். பெருமையை சொல்லுவான், அப்பாவோட பெருமை எட்டு வயசுல சொல்றான் பாருங்க, 50 வயசுல அந்த காலத்துல சோருக்கு கஷ்டப்படுறப்ப வயக்காடு அடுத்த ஊர்ல போய் கருதெடுத்து வந்து எங்களை வெயில நின்று அவர் வெயில நின்று வேலையில் நிக்க வச்சு என்னை படிக்க வச்சாரு. அவர் நிழல்ல அவர் வெயில இருந்துகிட்டு பண்டை கொடுத்து என்னை வளர்த்தாரு. அப்பா அன்னைக்கு வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு என்னால இந்த அளவுக்கு குடும்பத்துல உயர்ந்து நிற்க முடியாது. இன்னைக்கு இவளை காரு பங்களா வசதி நீ வாழ்ற, உனக்கு இந்த கஷ்டம் தெரியல நீ, ஆனா எனக்கு இந்த கஷ்டம் தெரிஞ்சது அதான் அப்படின்னு அவ சொல்லி என்னை வளர்த்தாரு. ஆனா இப்ப அவரோட அருமை எனக்கு தெரியுது, அப்பாவோட அருமை என்னது எனக்கு தெரியுது, ஆனா அவர் இல்லை. நல்லவர்களே, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது சொல்லுங்க, எனக்கு ஒண்ணு தெரியும் சொல்லுங்க, தெரியுது சொல்லுங்க. 20 வயசு பாருங்க அப்படின்னு மனோகரன் கூப்பிட்டிய, 50 வயசுல பாருங்க நடுவர் அவர்களே, அவங்களோட அங்க போடணும் ஒரு 30-40 எனக்கு போட்டு கொள்ள. அண்ணனுக்கு எல்லாம் எப்ப தெரியுமா, எப்போ எவ்வளவு 50 வயசு வந்த நினைக்கிறேன், 50 வயசு வந்த பிறகுதான் அப்பாவோட அருமையை தெரியும். நடுவர் நல்லா கவனிங்க, அப்பாங்கிறது ஒரு அதிசய புத்தகங்க. அப்பாங்கிறது என்னது, ஒரு அதிசய புத்தகம். அந்த புத்தகம் நமக்கு ஒரு வயதுல கிடைக்கிறப்ப அது நமக்கு கிடைக்கும். நம்ம கிடைக்கிற வயசுல என்னன்னா, அது கிடைக்கிற வயசுல நமக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்பாங்கிறது அதிசய புத்தகம், அது கிடைக்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறப்ப அந்த புத்தகம் இருக்காது. நம்ம புரிஞ்சுக்கிறப்ப என்ன இருக்காது, நம்ம புரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து சொல்றது என்ன அப்படின்னா, நான் நெட்ல எடுத்து பார்த்தேன், நிறைய அம்மாவை பத்தியே பேசுறதுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு இலக்கியத்தை எடுத்தாலும் சரி, புராணத்தை எடுத்தாலும் சரி, நெட்ல எடுத்தாலும் சரி, நிறைய இருக்கு ஆராய்ச்சி பார்த்தேன், எங்க பார்த்தாலும் அம்மாவை பத்தியே தான் போனது பேசிருச்சு. அப்பாவுக்கு பாயிண்ட் கிடைக்கல. காரணம் இன்னைக்கு வந்து சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் பேசினாதான் அந்த அம்மா சொல்லலாம், அந்த அம்மா சின்ன மாதிரி சொல்லல, அம்மா சென்டிமெண்ட் பேசினாதான் இன்னைக்கு வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல நடுவர்களே, அப்பா பத்தி இன்னொரு சொல்றேங்க, நீங்க அன்பர்களே அமைதியா கவனிங்க. இன்னைக்கு எல்லாருமே அம்மா அம்மா இல்லைங்க, அப்பாவை பத்தி சொல்றேங்க நீங்க. ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு வேலை, மேனேஜருக்கு வேலை, மேனேஜர் பதவிக்கு வேலைங்க. அந்த இன்டர்வியூக்கு இங்க இருந்து ஒருத்தர் போறான், அது அப்பா தன்னா நிறைய படிச்ச எம்எல்ஏ எம்பி பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்கான், அங்க இன்டர்வியூக்கு போறான். நடுவில் நல்லா கவனிங்க, அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அது பெரிய கம்பெனி, இந்த கம்பெனில நமக்கு வேலை கிடைச்சா நல்லது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போய் கேட்ட ஓபன் பண்றான், ஓபன் பண்ணி உள்ள போகும் போது அப்படியே நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்க, சைட்ல பார்த்தா பைப்ல தண்ணி எல்லாம் வேஸ்டா ஊத்திக்கிட்டு இருக்கு, சைட்ல பைப் தண்ணி எல்லாம் ஆயிட்டு இருக்கு, வேஸ்டா ஊத்திக்கிட்டு இருக்கு. இவனுக்கு அப்பா சித்திர யாவும் வருது, தண்ணீரே தண்ணி வேஸ்டா போக கூடாதா, வாழ்க்கையில எதுவும் வேஸ்ட் பண்ணாதே, தண்ணி வேஸ்டா இருக்காது பைப், அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல அடிக்கடி பைப்ல தண்ணி வேஸ்டானா உடனே போய் திடீர் நிறுத்துறா அப்படின்னு அப்பா சித்திர யாவும் வந்துருது. ஆகா தெரிட்டு நம்ம இன்டர்வியூ போறதுக்கு முன்னாலே இந்த பைப்பை நிறுத்திடுவோம் அப்படின்னு பைப்பை நிறுத்திட்டு போறான். அடுத்து நேரம் அந்த கம்பெனியோட வாசலுக்கு போறான், அங்கே மேட்டுக்கு காவேரி மிதிரி இருக்குல்ல அதெல்லாம் தாறு மாறா கிடக்கு. இவனுக்கு வந்து உடனே அவங்க வீட்டுல எப்பவும் அப்பா வந்து ஏய் வீடுன்னா கலந்து கிடந்தா அதை நீட்டு அடிக்க வைடா, அப்பா இப்ப பார்த்தாலும் தொடர்வான்னு அப்பா பேசுறதுனா போறது இல்லை மாதிரி அப்பா இப்ப வீடுல அந்நியமா கிடந்தா எடுத்து வைக்கிறான்னு திட்டுவாரு. அந்த நினப்பு வந்துருது, சே நம்ம போறதுக்கு முன்னாலே அப்படி மேட்டை எடுத்து மண்ணெல்லாம் கொட்டி தொடச்சிட்டு அது செருப்பெல்லாம் உளுந்து அழகாக அடிக்க வச்சுட்டு ஆனால் அந்த கம்பெனியை உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சா பார்த்தா அது இன்ட்ரீஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, சே இந்த கம்பெனி நமக்கு எங்கே வேலை அடிக்க போகுது அப்படின்னு உட்காந்துருக்கிறப்ப பார்த்தா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன், 20-30 ஃபேன் இருக்கு, 50-60 பல்ப் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சே இவ்வளவு 2 பல்ப்பு 2 ஃபேன் இருந்தால் போதுமே, ஏன் வேலை வேஸ்ட் ஆகுது, இப்போ இப்போ உனக்கு என்னென்ன போகுதுன்னா அவள் அப்பா திட்டம் போகுது. இங்கேயாவது படிச்சு முடிச்சுட்டு படிக்கிற வரைக்கும் ஃபேன் ஓடி லைட்டை போட்டுக்கிட்டு இருப்பான், படிச்சுட்டு வெளில வரும்போது ஆஃப் பண்ணாம வந்துடுவான். ஏன் தனிவாடு எதுவுமே வேஸ்ட் பண்ற, உங்களை கஷ்டப்படுறாங்க வாழ்க்கை தெரியும், ஏன்டா வேஸ்ட் பண்ற, அதை ஆஃப் பண்ணிட்டு வரான்னு சிக்னல் ஞாபகம் ஓடுறது. உடனே ஓடி போய் எல்லா ஃபேனையும் ஆஃப், தேவையில்லாம இல்லை ஓடுற எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இன்றைக்கு ஒவ்வொருத்தராக போறாங்க, நல்லா கவனிச்சுட்டு இருக்கேன், இன்றைக்கு ஒவ்வொருத்தராக போறாங்க. கடைசி மணிக்கு 2 மணிக்கு நம்பிக்கை எல்லாரும் எல்லாரும் படிச்சு படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா என்ன கேள்வி கேட்க போறான் அப்படின்னு அவன் படிச்ச ஞானத்தை அறிவை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் இதெல்லாம் பார்த்து உட்கார்ந்துருக்கான்.
கடைசியா இவன் உள்ள போறான். உள்ள போன உடனே இவன் பயந்துகிட்டே உள்ள போய் உட்காறான். உட்கார்ந்த உடனே மேனேஜர் சொல்றாரு, யூ ஆர் செலக்டர், அது கை கொடுக்குறாரு. அப்புறம் ஒரே ஆச்சரியம், என்ன ஐயா எனக்கிட்ட ஒரு கேள்வியுமே நீங்க கேட்கலையே, எனக்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, என்ன எப்படி செலக்ட் பண்ணிய? ஒருவேளை டோக்கன்ல கொடுத்துருப்பாங்க, எப்படி தெரியல லஞ்சம் கொடுத்துருப்பாங்கன்னு இங்கதான் பிரச்சனை வருது. கவனிங்க, அப்ப ஒண்ணுல நீ நாங்க வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டப்பா, அதனால உன்னே நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்ன சார் டெஸ்ட் வச்சேன்னு? ஒண்ணு இல்ல, இந்த கம்பெனிக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்கு, அது உள்ள அந்த கம்பெனிக்குள்ள என்றாவதுல எல்லாருக்கும் தெரியும். நாங்க என்ன பண்ணோம்னா, பேசுற நாங்க வேறுமையா பைப் தண்ணியெல்லாம் திருவிட்டோம், வேறுமையா செருப்புள்ள மேட்டெல்லாம் கலைச்சு போட்டு விட்டோம், உள்ள வேறுமையதான் எல்லா வயிற்றையும் எரிய வச்சோம், சாணம்லாம் ஓட வச்சோம். அங்க வந்த எல்லாரும் அவர் யாரும் தண்ணி ஓடுறத கவனிக்கல, செருப்பு அதிகமா கிடக்கிறது, மேட்டுக்கு குப்பையா கிடக்கிறத கவனிக்கல. உள்ள வந்த உடனே ஒரு கம்பெனிக்குள்ள இவ்வளவு வேஸ்டா பிளான் ஓடுதே, கரண்ட் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு யாரும் யோசிக்கல. ஆனா நீ ஒருத்தன் தான் இதெல்லாம் அழகா செஞ்ச, இதை யாரு செய்யறாங்களோ அவங்களுக்குதான் இந்த கம்பெனில வேலை அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்திருந்தோம், அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்திருந்தோம். அப்ப நீ என்ன பண்ண, கரெக்டா செஞ்ச, தண்ணியை வேஸ்ட் பண்ணல, மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணல, நீ தான் என் கம்பெனிக்கு முக்கியம், உன்னாலதான் என் கம்பெனியில செலவு வேஸ்ட் ஆகாது, உன்னாலதான் என் கம்பெனிய சுத்தமா வச்சுக்க முடியும், அதனால உனக்கு செலக்ட் பண்ணோம். அப்போ அப்பதான் நினைக்கிறேன் அவன் அப்பாவை, அதெல்லாம் கவனிச்சுங்க, அங்கெல்லாம் செஞ்சுவிடு. இவன் இந்த செலக்ஷன் ஆனதுக்கு யாரு காரணம்? அவன் படித்த படிப்பு இல்ல, அவனுடைய அறிவு இல்ல, அவனுக்கு அப்பா சொல்லி கொடுத்த அந்த பங்கு இருக்கு பாருங்க, அந்த அப்பா கட்டு கொடுத்தாரு பாருங்க. அடிக்கடி எப்போ பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு வில்லனாவே தெரிவாங்க. ஏன் தெரியுதான்னா, எது நல்லது எது கெட்டது, எதை எடுத்துக்கணும் எதுக்கு செலவழிக்கணும் அப்படி அடிக்கடி அவர் வந்து என்ன பாடத்தை போட்டுவார். அப்படி பாடத்தை புகழ்த்துக்கிட்டு இருக்கா அப்பா, அப்படி அவர் புகழ்த்துன ஒரு பாடம் தான் நடுநிலே, அந்த பாடம் தான் அந்த இன்றியில அவன் செலக்ட் ஆனான். இப்ப கேளுங்க, இப்ப தெரிஞ்ச தருவதே இப்ப நீ கவனிங்க, கவனி அவர் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகள் வளர்ப்புல பெரும் பங்கு வகிக்கிற யாரு? அப்பா தான். அப்ப அவன் எப்படி சான்றவன் ஆக்குறது, அந்த வேலையை கிடைக்கிறது யாரு? அப்பா. நீங்க எல்லாம் உண்மை வச்சுக்கிறீங்களா நடுவர்களே அப்படின்னு? அதே மாதிரி நீங்க எல்லாம் கவனிங்க, அதே மாதிரி அம்மாங்கிறவரு அடிக்கடி அந்த பெயரை சொல்லி காட்டுவார். பத்து மாதம் பொத்து பெத்து வளர்த்தேன் பெத்து வளர்த்தேன். அப்பாங்கிறவர் எப்பவுமே சொல்லி காட்ட மாட்டார். பாதத்தை அப்பாவுக்கு வெளிக்காட்ட தெரியவே தெரியாது, போலியா நடிக்க தெரியாது. பிள்ளைகள அதிகம் அவர் பேசுறதுனாலும் எப்ப பார்த்தாலும் பிள்ளையை பற்றியே நடந்துக்கிட்டு இருக்கிறவர் யார் தான்? அப்பா தான். அம்மாங்கிறது அன்பு, அந்த அம்மா கொடுக்குற அன்பு குடும்பத்தை கெடுக்கிறோம், ஆனா அப்பா வந்து குடும்பத்தை வளர்த்துவாரு. அப்பா வந்து ஆயிரம் ஆசிரியர் சமம், ஒரு அப்பாங்கிறவரு ஆயிரம் ஆசிரியர் சமம். இந்த இந்திரா காந்திங்கிற ஒரு ஒரு சிறந்த பாரத பிரதமர் உருவாகனா அவ அப்பா தான் காரணம். நம்ம நெட்வொர்க் டு டாட்டர் நல்லா கவனிச்சுங்க, 42 கல்மோரா சேவையிலிருந்து 42 ஆண்டுகள் தொடர்ந்து தன் மகனுக்கு கடிதம் எழுதியிருப்பார். அந்த ஒரு கடிதத்துலதான் அவர் பண்பான மகள் உருவானான். எனவே அப்பாங்கிற அப்பா வந்து கைப்பிடிச்சு நடக்க வைப்பாரு, நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்குற அப்பா, சைக்கிள் ஓட்டும் போது பின்னாடி கேள்வியை பிடிச்சிடுவாரு, நம்ம ஓட்ட வரைக்கும் பேரண்ட்ஸ் பண்ணி ஓட்ட வரைக்கும் அவர் பிடிச்சிக்கிட்டே இருவாரு. அப்பா அப்பாங்கிற நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் சைக்கிள். எனவே அப்பா தான் ஒரு பிள்ளைகள் வளர்ப்பில் பெரும் பங்கு வகிக்கிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.